ஆமாம் தம்பி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம முதலே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் இங்கே வந்து கோதுமை இடியாப்பம் பண்ணலைங்களா, அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக. அதை நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு சுரக்காய் துருவி வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் அவள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் பஜ்ஜி மாவு, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த பஜ்ஜி மாவு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த கோதுமை இடியாப்பத்துலேருந்து சும்மா ஒரு கை நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். முதல்ல இதை நம்ம வந்து கலந்து கொடுத்துடலாம். சுரக்காய், வெங்காயம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடலை மாவு, அதாவது பஜ்ஜி மாவு நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதில் தண்ணி விட்டுச்சு அப்படின்னா நம்ம பஜ்ஜி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு இல்லை பச்சரிசி மாவு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைஸு இதில் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அடைகளாகவும் தட்டி போடலாம். இதில் தண்ணி இருந்த பட்சத்தில் தான் நம்ம வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி இல்லைங்க, டேஸ்ட்டுக்காக நான் சேர்க்குறேன். இதை நீங்கள் பக்கோடா மாதிரி இப்படி உதுத்து 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 போடலாம். அப்படி இல்லைன்னா போண்டாக்கெல்லாம் நீங்கள் போடலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு காலையில் ஒரு டிஃபன் செய்கிறோமோ அதுலேயே இருந்து நம்ம ஈவினிங் டிஃபனும் செஞ்சால் லேடிஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையெல்லாம். இப்போ பாருங்கள், இது நான் நல்லா பெசல் எடுத்துட்டேன். இப்போது நம்ம அங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன். முதல் நம்ம வந்து போண்டாக்கில் போட்டு எடுத்துடலாம். இதை நீங்கள் அடைகளாகவும் தட்டி சாப்பிடலாம், கட்லெட்டாகவும் பண்ணலாம். ஒரே மாவில் நம்ம விதவிதமாக பண்ணலாங்க, நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இப்போது இதை எடுத்துட்டு குட்டி குட்டி பாலாக போண்டாவாக நான் உருட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் என்னோடய ஓன் ரெசிபி தாங்க, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாக்கிட்டேருந்து வந்தது. எங்கள் அம்மா எதுவாக இருந்தாலும் டக்குன்னு முன்னாடியே ரவை இல்லைனா அதை திடீர்னு விழுந்தாலே வந்துட்டாங்க, டக்குன்னு சேமியா வச்சு ஒரு கேசரி பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பால்களாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம போண்டாக்கெலாம் போட்டுடலாம். இப்போது நான் எண்ணெயில் போட்டுட்டேன், அது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பக்கோடாக்கில் போட்டுக்கலாம். இந்த கோதுமை சுரக்காவை வந்து நம்ம போண்டாவை வந்து நம்ம குழம்புல போட்டும் ஒரு அருமையான குழம்பு பண்ணலாங்க. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம், நம்ம பக்கோடாக்கில் போட்டுடலாங்க. நல்லா கையால் எடுத்து உதுத்து வச்சிங்கன்னா அருமையான சுரக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுது. நீங்கள் என்ன காய்கறி வேணுமோ இதில் சேர்த்துக்கலாம். சுரக்காய், பூசணிக்காய், நான் மஞ்சள் பூசணிக்காய் தான் எடுத்துருக்கேங்க. இப்போது பக்கோடாக்கில் போட்டாச்சு. பக்கோடாக்கள் வந்து உங்களுக்கு வேகட்டும் பார்ப்போம். நல்லா திருப்பி கொடுத்து மொறு மொறுன்னு எடுப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடாக்கள் பாருங்கள், மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரே மாவில் மூணு வகை பாருங்கள், வடை செஞ்சாச்சு, போண்டா செஞ்சாச்சு, அதோட பக்கோடாக்கள் செஞ்சாச்சு. நம்ம முதலே பிளான் பண்ணி வச்சுட்டா இது இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.